Hi friends, welcome to Lakshu Foods. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான சீஸ் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 tablespoon பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 tablespoon மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்படியாவது 1/2 cup மில்க்காவது தேவைப்படும். மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் மில்க் வந்து இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மஞ்சத்தூளும் உங்கள் ஸ்பைஸ்க்கு ஏற்ற அளவு சில்லி பவுடரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க, எல்லாம் கட்டி பிடிச்சிரும். இப்போ இதில் நம்ம சீஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். செக் பண்ணிக்கோங்க சால்ட்டும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு. ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தலைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சீஸ் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.